அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது நாம ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி டெக்னிக்கலா ஃபண்டமெண்டலா எப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணணும் அதை தொடர்ந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பார்த்துட்டு இப்போ நாம ஆப்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு நாம இந்த சாப்டர் சிக்ஸ்டி ஃபோர்ல ஆப்ஷன் ட்ரேடிங்கை லைவ் மார்க்கெட்ல எப்படி நாம வாட்ச் பண்றது இல்ல ட்ரேட் பண்றது எந்த பேசஸ்ல நாம அதை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சிம்பிளா பேசிக்கா பார்க்க போறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நாம ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன அதுல ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பிரீமியம் எக்ஸ்பைரி டேட்டு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்லாம் என்னன்னு பார்த்தோம் இப்போ அதை நம்ம லைவ்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம் இது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்க கூடவே உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நிச்சயமா அவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க பத்தி நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை அப்படியே நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போறோம் இப்ப நீங்க ஜஸ்ட் என்எஸ்சி இந்தியா டாட் காம்ல போயிட்டு இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வெள்ளிக்கிழமையில இருந்து பேசிட்டு இருக்கிற ஒரு பங்கை பார்த்தீங்கன்னா அந்த டைட்டன் ஸோ டைட்டன் நிறுவனத்தோட மூன்றாம் காலாண்டு அறிக்கை ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னும் அந்த நிறுவனம் இன்னைக்கு திங்கட்கிழமை ஒரு நல்ல பாசிட்டிவா போகும் அப்படின்னு நாம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நான் டைட்டன் நிறுவனத்தை எடுத்துக்கிறேன் சோ இந்த நிறுவனத்தோட அண்டர்லைங் ப்ரைஸ் இதுதான் அண்டர் லைங் ப்ரைஸ் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபா முப்பது பைசால இருக்கு ஸோ இது வந்து வெள்ளிக்கிழமை முடிவடைந்த இந்த ட்ரேடிங்கோட எண்ட்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு ரூவாவா இருந்திருக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் ஒரு கேப் அப்ல ஆயிரத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இப்போ நம்ம இந்த கியூ த்ரீ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நாம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் என்னென்னா ஓகே இன்னைக்கு வந்து டைட்டன் நிறுவனம் நல்ல ஒரு பாசிட்டிவா போகும் அப்படின்னு அப்போ கேஷ் மார்க்கெட்டில் நம்ம இதை பை பண்ணணும் அப்படின்னா ஒன்று நம்ம கிட்ட ஃபுல் கேஷ் இருக்கணும் இல்லைன்னா நம்ம வந்து இன்ட்ராடே எக்ஸ்போஷர்ஸ் எடுத்து ட்ரேட் பண்ணணும் சப்போஸ் நெகட்டிவ் ஆயிடுச்சுனா நம்ம அது ரிஸ்க்கு பேர் பண்ணணும் ஆனால் நமக்கு நியூஸ் தெரியுது ஃபண்டமெண்டலாக அந்த நிறுவனம் ஸ்ட்ராங்காக இருக்கு டெக்னிக்கலாகவும் அந்த நிறுவனம் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ட்டை கொடுத்துருக்கா அப்படிங்கும் போது அப்ப நம்ம ஆப்ஷன்ஸ்ல குறைந்த மார்ஜின்ல ட்ரேட் பண்றதுக்கு விருப்பப்படலாம் ஸோ அதுதான் வந்து நம்ம முடிவு எடுக்கிறோம் ஏன்னா நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கா தெரியுது ஃபண்டமெண்டலாவும் டெக்னிக்கலாவும் அந்த ஸ்டாக் வந்து நல்ல பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு அப்போ ஆயிரத்தி முப்பது ரூபாய்க்கு அந்த ஸ்டாக்க நீங்க வாங்குறீங்க ஸோ உங்களுக்கு அந்த ப்ரைஸ்ல தான் கிடைக்குது ஸோ ஒரு ஆயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நல்லா மேலே போகுன்னு கன்ஃபார்மாக தெரியுது ஒரு ஐநூறு ஸ்டாக் வாங்குறதுக்கு உங்களுக்கு மினிமம் மார்ஜின் எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் தேவை சப்போஸ் டென் டைம்ஸ் எக்ஸ்போஷர்ஸ் கொடுத்தா கூட உங்க அக்கௌண்ட்ல ஃபிஃப்டி டூ தௌசண்ட் இருந்ததுன்னா நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸை பை பண்ணலாம் ப்ராஃபிட்ல செல் பண்ணி ப்ராபிட்டா வரலாம் அதே நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங்ல பண்ணும் போது உங்களுக்கு என்ன இன்னும் பெனிஃபிட் அப்படிங்கறத நான் காட்டுறேன் ஜஸ்ட் நீங்க இங்க நம்ம டைட்டன் கம்பெனி எடுத்துட்டோம்ல இங்க கெட் டெரிவேட்டிவ் கோர்ட்ஸ் அதுல போயிட்டு இப்ப இந்த நிறுவனத்தோட ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் டைப்ல ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிடுங்க நீங்க இன்ட்ராடேல பை பண்ண போறீங்க இன்ட்ராடேல தான் அந்த கால ஒர்க் அவுட் பண்ண போறீங்க அப்படின்னா எக்ஸ்பைரியில கரண்ட் மந்த் கான்ட்ராக்டே எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த கால் வந்து ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கால் இப்ப அந்த ஸ்டாக் ஏறாது ஆனா கண்டிப்பா ஒரு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏப்ரல் மந்த்ல அப்படின்னா அப்ப நீங்க இந்த எக்ஸ்பைரி டேட்ல ஏப்ரல் மந்த்து காண்ட்ராக்ட்டை செலக்ட் பண்ணி என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போகும் நீங்கள் விரும்புறீங்களோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணி வச்சுக்கலாம்

ஸோ ஓப்பன் ப்ரைஸ் இருபத்தி ஒன்பது ரூபா எழுபது பைசா எனக்கு ஒரு முப்பது ரூபால கிடைக்கிது ஸோ அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக நான் செக் பண்ணுறேன் நல்ல ப்ராஃபிட் தான் மேலே ஏறப் போகுது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு தெரியும் போது அப்போ நான் வந்து முப்பது ரூபாவில் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறேன் ஸோ இது ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபியூச்சர்ஸ் மாதிரி தான் நம்மளால சிங்கிள் ஸ்டாக்கோ இல்லை நாம நினைக்கிற ஸ்டாக்ஸ் குவான்டிட்டியும் வாங்க முடியாது ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு லாட் சைஸ் புக் பண்ணியிருப்பாங்க ஸோ டைட்டான பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற தேதியில் எழுநூத்தி ஐம்பது அப்படிங்கிறது ஒரு லாட்டோட குவான்டிட்டி ஸோ நீங்கள் வாங்கினா ஒரு லாட்டாக எழுநூத்தி ஐம்பது ஸ்டாக்கை தான் பை பண்ண முடியும் ஸோ நீங்க என்ன பண்ணுறீங்க ஆயிரத்தி நாற்பது ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கிற இருபது ரூபா ப்ரீமியம் இருக்கிற டைட்டன் ஸ்டாக்கை எழுநூத்தி ஐம்பது குவான்டிட்டி வாங்குறீங்க ஸோ டோட்டல் வேல்யூ எவ்வளவு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தாலே உங்களால வந்து ஆப்ஷனை இந்த குவான்டிட்டி வாங்க முடியும் ஸோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஆயிரத்தி முப்பது ரூபால இருந்து ஆயிரத்தி நாற்பது ரூபா அப்படிங்கிற ரேட்டுக்கு வருது ஸோ நீங்க ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது ரூபால கட் ஆயிரத்தி நாற்பது ரூபால கட் பண்றீங்க ஸோ உங்களோட ப்ராஃபிட்டபிள் அமௌண்ட் ஆயிரத்தி முப்பது ரூபாய்க்கு வாங்கி ஓகே சாரி ஆயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு போகும்போது அப்ப முப்பது ரூபாய்க்கு வாங்கின இந்த கால் ஆப்ஷன் நாற்பது ரூபா வரைக்கும் போகும்போது உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு வேல்யூ வருது அப்ப உங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து முப்பதாயிரம் மைனஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களோட ப்ராஃபிட் இதுதான் கால் ஆப்ஷனில் இருக்கிற அந்த கால் ஆப்ஷன்ல ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணாலே ஹை லெவலான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ இதுதான் நமக்கு ஸ்ட்ராங்காக ஒரு நியூஸ் வரும்போது நாம் நல்ல மார்க்கெட்டை பல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் ட்ரெண்டு ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் நம்ம ஆப்ஷன்ஸில் இந்த மாதிரி பண்ணோம்னா அது பெனிஃபிட் இந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க்கும் இருக்கும் சப்போஸ் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண பண்ண விஷயம் ரிவர்ஸ் இந்த இந்த ப்ராஃபிட் உங்களுக்கு உங்களுக்கு மாறும் ஸோ எந்த அளவுக்கு ப்ராும்ாரும்பன்ஸ்ல ஆஃப் ப்ராஃபிட் இருக்கும் அந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஆஃப் ரிஸ்க்கும் அதை நம்ம போக போக நல்ல ஒரு ட்ரைனிங் எடுத்து பண்ணோம்னா இதுல நம்ம நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ஸ பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ்ல தான் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து ட்ரேட் பண்றதா சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல வந்து உங்களுக்கு அதிக லெவல்ல ஹியூஜ் வால்யூம் நடக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து அதுல வந்து ஈஸியா வந்து மணி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கு ஆனா அதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம எப்படி அந்த நியூஸை வந்து கலெக்ட் பண்றோம் எப்படி வந்து இந்த ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ இதுதான் பேசிக்கா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சிம்பிளான சின்ன விஷயம் இதே மாதிரி சப்போஸ் இங்கே வந்து நீங்கள் அப்போ புட்டுக்கு போகலாம் ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்த இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறேன் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இந்த வீடியோவை பார்த்தா உங்களுடைய ட்ரெயினிங் எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கலாம் அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே பை பாய் ஆ